பொடுதலை. பொடுதலை முழு தாவரமும் கைப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகள் கொண்டது. வெப்பத்தன்மையானது. பொடுதலை தாதுக்களை பலப்படுத்தும், கோளை அகற்றும், உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்றும். பொடுதலை வீக்கத்தை கரைக்கும், சிறுநீரை பெருக்கும், சீதக்கழிசல், இருமல், வெள்ளைப்படுதல் போன்றவற்றையும் குணமாக்கும் தன்மையுடையது. பொடுதலை சிறு செடி வகையை சார்ந்தது. தரையோடு கிடைமட்டமாக படர்ந்து வளரும் பற்கள் கொண்ட சுரசுரப்பான கரண்டி வடிவ இலைகளையும் கதிரான பூங்கொத்துக்களையும் உடையது. பொடுதலை ஆண்டு முழுவதும் பூக்கள் காய்களுடன் காணப்படும். பொடுதலை மலர்கள் சிறியவை, கருஞ்சிவப்புடன் கூடிய வெண்ணிறமான பிளவுபட்ட நாக்கு போன்ற தோற்றத்தை உடையது. இதன் விதைகள் நுண்ணியவை. தமிழகமெங்கும் ஈரப்பாங்கான நிலங்களில், வயல்கள், நீர்க்கரைகள் பொடுதலை தானே வளர்கிறது. களிமண் உள்ள ஆற்றங்கரையில் செழிப்பாக வளர்ந்திருப்பதை காண முடியும். கடற்கரை ஓரங்களில் மிகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்திருக்கும். பூர்சாம், பொறுதலை ஆகிய மாற்று பெயர்களும் பொடுதலை தாவரத்திற்கு உள்ளது. முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டது. பொடுதலை இலை, காய் ஆகியவை அதிகமாக மருத்துவ பயன் கொண்டது. பொடுகு பிரச்சனை குறைய, முடி உதிர்வதை தடுக்க பசுமையான பொடுதலை இலைகளை தேவையான அளவு சேகரித்து கொண்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இட்டு அவை மூழ்கும் அளவிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் 21 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். பின்னர் வடிகட்டி பாத்திரத்தில் வைத்து கொண்டு தினமும் தலையில் தேய்த்து வர முடிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொடுதலை இலையுடன் சம அளவு ஜீரகம் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு எருமை தயிர் அல்லது வெண்ணெயில் கலந்து குடிக்க வேண்டும். காலை மட்டும் 10 நாட்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர வெள்ளைப்படுதல் குணமாகும். பொடுதலை இலையை நெய்விட்டு வதக்கி மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிட சீதப்பேதி குணமாகும். குழந்தைகளுக்கான கழிசல் குணமாக ஒரு கைப்பிடி அளவு பொடுதலை இலைகளை வதக்கி 10 கிராம் வறுத்த ஓமத்துடன் சேர்த்து அரைத்து 1 லிட்டர் நீரிட்டு 1/4 லிட்டராக சுண்ட காய்ச்சி வடிகட்டு 2 பாலாடை அளவு உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும். 3 மணி நேரத்திற்கு 1 முறை, அதிகபட்சமாக 1 நாளைக்கு 4 வேளை வரை கொடுக்கலாம். பொடுதலை இலையை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் பற்று போட கட்டிகள் உடையும். தலைப்பொடுகை குணமாக்கும் சிறப்பு கொண்டதாலேயே பொடுதலை என்கிற பெயர் இந்த தாவரத்திற்கு ஏற்பட்டது. பொடுதலை இலைகளை அரைத்து பசையாக்கி தலையில் தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளிக்க பொடுகு கட்டுப்படும். தலைக்கான சீயக்காய் மற்றும் கூந்தல் தைலங்களில் தயாரிப்பில் பொடுதலை முக்கிய இடம் பெறுகிறது.